கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு சியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் இருக்கும் செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த கிருபை நிறைந்து ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகி நாங்கள் கத்தாவே இந்த நாளில் நாகரத்துக்கு என்று வந்திருக்கிறோம் ராஜா. அப்போ அந்த நாளில் நாகரத்தை பிள்ளைகளை கத்தாய் போஷிங்க ராஜா, பலப்படுத்துங்க கத்தாவே. எங்களுக்குள்ள குறைவான காரியங்கள் நிறைய நிறைவாக்குங்க ராஜா. அப்பா எந்தெந்த பாகமெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறதோ அந்த பாகத்தை கத்தாய் பலப்படுத்துங்க. நம்மளோட உயிர்ப்பிக்கிற வல்லம் எங்களுக்குள்ள பாயட்டு ராஜா. பெரிய கரங்கள் செய்யுங்க, ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன். குடும்ப பலிபீடம் மே 14 வசனங்கள், எரேமியா 23 அதிகாரம் வசனங்கள் 5-6. இதோ நாட்கள் வெறும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு ஷீபா தேசத்து ராணி. நீங்கள் எப்பொழுதாவது பவுல் ரேடாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் என்னுடைய உட்கருத்தான பாடலாகிய நம்பிக்கை மட்டும் கொள்ளுங்கள் என்ற பாடலை எழுதியவர். தன்னுடைய காலடியை அமர்ந்திருக்கும் அந்த பையன் இந்த பாடலை உலகம் முழுவதும் கொண்டு செல்வான் என்று அவருக்கு சிறிதளவாவது தெரிந்திருக்குமா? அது என்னை உள்ளே அழைத்தது. அது எத்தனை நூற்றுக்கணக்கான மொழிகளில் உட்கருத்துள்ள ஒரு பாடலாக உலகை சுற்றி வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆமீன். கலிபோர்னியாவில் பவுல் இறக்கும் தருவாயில் மூடி வேதாகம நிறுவனம் என்ற இடத்தில் ஒரு மூலையில் தரைகளை கீழே விட்டுவிட்டு பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் உம்மண்டை என் தேவனே என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். பவுலை பற்றி தெரிந்தவர்களுக்கு அவருக்கு சிரிப்பூட்டும் தன்மையுடையவர் என்று தெரியும். அவர் மேலே பார்த்து, யார் இருந்து கொண்டிருப்பது, நீங்களா நானா என்று கேட்டார். அந்த திரைகளை மேலே தூக்கிவிட்டு எனக்கு உண்மையான சுவிசேஷத்துக்குரிய பாடல்களை பாடுங்கள் என்று கூறினார். அவர்கள் என் இரட்சகர் மரித்த சிலுவை அடியில் என்ற பாடலை பாடத் தொடங்கினார்கள். இது பரவாயில்லை என்று கூறினார். பின்பு அவர் லூக்கா எங்கே என்று கேட்டார். லூக்கா அவருடைய சகோதரன். லூக்காவும் பவுலும் ஒன்றாக இணைந்து என்னையும் என் மகனையும் போல ஒன்றாக இணைந்து வேலை செய்தார்கள். அவர்கள் சகோதரர்கள் மட்டுமல்ல, நண்பர்களும் கூட. அவர் லூக்கா எங்கே என்று கேட்டார். அவர் அடுத்த அறையில் இருந்தார். அவர் தன் சகோதரன் இறந்து கொண்டிருப்பதை சகித்த முடியாதவராய் இருந்தார். அவர் லூக்காவை இங்கே வர சொல்லுங்கள் என்று கூறினார். லூக்கா வந்தவுடன் அவர் கையை பிடித்து கொண்டு, லூக்கா, நாம் இருவரும் நெடுநாளாய் ஒன்றாய் இருந்து அநேக கடினமான பாடுகளுடைய சென்றோம். இதை நினைத்து பார் லூக்கா. இப்பொழுதிருந்து இன்னும் 5 நிமிடங்களில் கர்த்தராகிய இயேசுவின் நீதியினால் உடுத்தப்பட்டவனாய் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்று கூறினார். நானும் அவ்வாறே சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய முடிவும் அவ்வாறே இருக்கட்டும். அவர் கூக்குரலிட்டு கொண்டிருக்கும் போதே சாத்தானுடைய போரிட்டு அவர்களிடமிருந்து அவனை வெளியே துரைத்து கொண்டிருந்த பொழுதும் நான் அவர்களை பிடித்து கொண்டிருந்தேன். பலவிதமான நிலைகளில் மனிதன் கடந்து செல்வதை கவனித்திருக்கிறேன். நான் ஒரு கிறிஸ்துவனாக செல்லட்டும், நான் இதை தெரிந்து கொண்டு என் இருதயத்தின் கடைசி துடிப்பு வரையும் பொழுதும், மரணம் என்ற அந்த பெரிய கருத்த வளாகத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் ஒரு கோழையைப் போல செல்ல விரும்பவில்லை. இதுதான் என் முடிவு என்று எனக்கு தெரிய வரும்பொழுது நான் அவருடைய நீதியின் வஸ்திரத்தினால் என்னை மூடிக்கொண்டு கொள்ள விரும்புகிறேன். அதை தெரிந்து கொண்டு மரணத்துக்குள் பிரவேசித்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை தெரிந்து கொண்டு ஒரு நாள் அவர் என்னை அழைக்கும் பொழுதும் நான் மரித்தோரிலிருந்து மத்தியிலிருந்து வெளியே வருவேன். ஆமீன். தினசரி வேத வாசிப்பு எண்ணாகமம் 7 அதிகாரம், யோபு 25 அதிகாரம், எரேமியா 23 அதிகாரம், யோவான் 6 அதிகாரம். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே அவருடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படியே தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, என்னே ஒரு அற்புதமான வரிகள் ராஜா. நம்பிடுவாய் கத்தாவே, நான் ஒன்லி பிலீவ் என்ற பாடலை பாடும்போதெல்லாம் அப்பா என்னே ஒரு மன மகிழ்ச்சிக்குரிய உந்துதலுக்குரிய அந்த பாடலாக அமைந்தது.
அதுக்கு பின்பதாக இப்பேற்பட்ட ஒரு கத்தாவே ஒரு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறது என்பதை இந்த நாள் வரைக்கும் நாங்கள் அறியாதிருந்தோம். இந்த நாளிலே தீர்க்கதரிசி எவ்விதமாய் அந்த பாடலை பாடினார், தீர்க்கதரிசிக்கு உந்துதலை கொடுத்த அந்த தேவ மனுஷனுக்காய் நன்றி ராஜா. அப்பா நிச்சயமாய் நாங்களுக்கு தாய் மரணத்தை ஒருபோதும் காண்பதில்லை. அப்பா நாங்கள் நித்தியத்தினுடாய் எடுத்துக் கொள்ளப்படுதலுடாய் கத்தா எனக்கு எடுத்துக்கொண்டு போவோம் ராஜா. நான் போய் நிற்கும் போது ஒருபோதும் கத்தா எங்களுடைய சுய நீதிகளால் நிற்க முடியாது, உம்முடைய நீதியை போர்த்தினவர்களாய் நிற்க வேண்டும் ராஜா. அதற்கு உம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை அப்பா அதை எடுத்துக்கொள்ளப்படுதலின் வல்லமை எங்களுக்கு தேவை. அப்பா இந்த நாளிலே எங்களை நாங்கள் முழுதுமாய் மீண்டுமாய் ஒப்போடுகிறோம் ராஜா. நீர் வகுத்து வந்த அடிச்சூடுகளை நீ பின்பற்றி செல்ல அப்பா எங்களுக்கு கொடுத்த அந்த செய்திக்காய் நன்றி ராஜா. தீர்க்கதரிசி எவ்விதமாய் எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாரோ அவ்விதமாகவே எங்களுக்கு ஒப்புக் கொடுக்க உலகத்தின் மேடான இருளான கத்தாயுத பள்ளமான பாதைகள் நடக்க அப்பா உடைய பலமல்லது எங்களுக்கு தேவைப்படுகிறது ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. இந்த உலகம் கத்தாவே ஒரு நாள் எங்களை தள்ளும் ராஜா, அப்பொழுது உடைய உயிர்ப்பிக்கிற எடுத்துக்கொள்கிற அந்த வல்லமை எங்களுக்கு கொடுத்து எடுத்துக்கொள்ளுங்க. அதற்காக நன்றி. நாங்களும் கூட அக்கறையில் நின்று கொண்டு நம்பிடுவேன் நம்பிடுவேன் என்று பாட கிருபையிலிங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.